Hello friends, welcome to Nandu's Recipes. இன்னைக்கு cast iron skillet ல simple potato fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நான் சிக்கந்தர் ஸ்டோர்ஸ்ல வாங்குன cast iron skillet. இத பத்தின டீடைல்ஸ் வேணும்னா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதல போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை எப்படி காஸ்ட் ஐரன் ஸ்கில்லட்ல பண்றதுங்கிறத பத்தின டீடைல வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இத மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளா அரிஞ்சு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சாதான் அதுல உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போகும். இதுக்கு ஒரு பெரியவங்க இத மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா அரைஞ்சதும் பூண்டு ஒரு பத்து பல்லம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கில்லட்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம் நம்ம அரிஞ்சு தண்ணியில போட்டு வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா சாட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுறாதீங்க, அது வேகாது. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா ஒரு பாதி அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ ஓப்பனில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை மாதிரி ஃப்ரை பண்ணணும். அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த காஸ்ட் ஐயன் ஸ்கில்லட்டில் நீங்கள் ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்டே தனி. ரொம்ப கருகாமல் ரொம்ப மீடியமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது கருவேப்பிலை நசுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது மாதிரி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு இது மாதிரி அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சூப்பராக கிடைச்சிரும். இந்த ஸ்கில்லட்டில் நீங்கள் ஒரு தடவை உருளைக்கிழங்கு வறுத்து பார்த்துட்டிங்கன்னா வேறு எதுலேயுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். இதை ரச சாதம் இல்லைனா தயிர் சாதம் இல்லை எலுமிச்சை சாதம் எதோட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி காஸ்ட் ஐயன் ஸ்கில்லட்டில் ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.